அரசாணையில வந்து வேலை பாக்குறது பார்த்தா திமுக சார்பில் முதலமைச்சர் தவிர வேற யாருமே வேலை செய்யிறது நாங்க பார்த்ததே கிடையாது. அதுவும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வெறும் போட்டோ ஆப்காகவே ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு நாங்க வந்து மேல் பார்வையோட வந்துட்டோம். ஏன்னா மேனா வந்து அவர் கொளத்தூர் தொகுதியே நேத்து கூட நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில ஃபுல்லா ஸ்வேஜ் லீக்கேஜ் ஆயிருக்கு. அப்போ நீங்க 10 வருடங்களாக ஒரு தொகுதியில எம்எல்ஏ இருக்கீங்க, இன்னைக்கு வந்து நீங்க முதலமைச்சராக இருக்கீங்க, ஆனா உங்க தொகுதியில 10 வருடங்களாக உங்களால ஒரு தொகுதி பாத்துக்க முடியல, நீங்க தமிழ்நாட்டுல வாழ்ற மக்கள் எப்படி பாத்துக்க போறீங்கன்னா முதல் கேள்வி அதுதான். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட இந்த கனமழையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு ஏரியால வேலை பாக்குறது எதிர்கட்சியில இருக்கிறவங்களும் அதே சமயத்துல நம்மளுடைய வாலண்டியர் சொல்றோம் அவங்க தான், அவங்களே மூணு வந்து என்ஜிஓஸ் வச்சிருக்காங்க, வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் மூணு வந்து நாங்கள் வந்து உதவி செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சியில் இருக்கிறது நாங்கள் இருக்கட்டும், பிஜேபிலேருந்து இருக்கட்டும், இல்லைன்னா அதிமுகலேருந்து இருக்கட்டும், அவங்க தான் வேலை பார்க்கறது நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னா தவிர திமுக சார்பாக முதலமைச்சர் தவிர யாருமே வேலை பார்க்கறது நாங்கள் பார்த்ததே இல்லை. அதுவும் ஃபோட்டோ ஆப் தான் நடக்குது. இந்த கனமழைக்கு காரணம் இந்த வெள்ளத்துக்கு காரணம் கடந்த அதிமுக அரசின் சிஎம் குற்றம் சாட்டிருக்கா, விசாரணை கமிஷன் வைக்கப்படும். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, கனமழைக்கு அதிமுக தான் காரணம், அப்போ கடவுள் வந்து அதிமுக சொல்றத கேட்கறதா? எனக்கு இது புரியல. முதலமைச்சர் அவர்கள் சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. கனமழை எங்கிருந்து வருது? அதிமுக தான் மேலே ஃபோன் பண்ணிட்டு கடவுளே நீங்க வந்து தமிழகத்துல அவ்வளவு மழை பெய்யணும் ஆட்சி காலத்துல ஏனுங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ 2011 வரைக்கும் திமுக தான் ஆட்சியில் இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் வந்து 2014 வந்து மிகப்பெரிய வெள்ளம் பாதிப்பு இருந்தது, 2015 வெள்ளம் பாதிப்பு இருந்தது. அப்போல்லாம் திமுக வந்து வேலை செய்யல, அதனால தான் இவ்வளோ பாதிப்பு மக்களுக்கு. இது முதல் தடவை தமிழகத்தில் எங்கே மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்குது முதல் தடவையா? திமுக காரணத்தை திமுக இத்தனை வருடங்களாக அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. சரி, ஊழல் வந்து இந்த மாதிரி ஊழல் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆட்சி மாறிட்டு வரும்போது யார் ஆட்சியில் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்க மேலே ஆட்சியில் இருக்கிறவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு தான் இருக்கும். இதே வந்து திமுக வந்து மிகப்பெரிய ஊழல் கட்சி வந்து திமுக தான் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. மக்கள் எது வரைக்கும் அந்த ஊழல் கட்சி இல்லைன்னா நம்புகிறாங்க, அது அவங்க மக்கள்கிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் நான் கேட்குற கேள்வி மற்ற தமிழகம் விட்டுடுங்க. சரி, தமிழகத்தில் வந்து அதிமுக காலம் இருந்தது. நான் கேட்குறது தமிழக முதலமைச்சர் அவர்கள்கிட்ட கேட்குற கேள்வி ஒன்று தான், கொளத்தூரில் மழையால் பாதிக்கப்படலையா, தண்ணி தேங்கி நிற்கலையா, அங்கே சுவேஜ் ப்ராப்ளம் இல்லையா? நேற்றும் நாங்கள் பேப்பரில் பார்த்தோம், அங்கே சுவேஜ் ஃபுல்லாக ஓவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. மண் அந்த ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்ஸ் வந்து ஸ்லஷ் ரோட்ஸாக இருக்கு, நடக்க முடியல, யார் வண்டியெல்லாம் இப்போ போக முடியல, டூ வீலர்ஸ் எல்லாம் ஸ்லிப் ஆகி விழுறாங்க. அப்போது 10 வருடங்களாக நீங்கள் ஒரு தொகுதியில் எம்எல்ஏயாக இருந்துட்டு இது கூட உங்களால் பண்ண முடியலன்னா இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிமுக காலத்தில் தான் எல்லா ஊழல் நடந்தது சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸே கிடையாது. நான் சொல்லுவேன், நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுத்தப்பட்ட ஒரு முதலமைச்சர், மக்களுக்கு நல்லதை செஞ்சால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றவங்க மேலே குற்றச்சாட்டுகள் சாட்டுறதை விட நான் மக்களுக்கு நல்லதை செஞ்சிட்ருக்கேன், அது வந்து இறங்கி காமிச்சா தான் நல்லாயிருக்கும். அவர் தொகுதி அவர் வந்து நல்லது வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டியில் வந்து அதிமுக ஸ்மார்ட் சிட்டியில் வந்து பண்ணலை, அதனால ஊழல் நடந்திருக்கு. நீங்கள் வந்து உங்கள் கொளத்தூர் தொகுதி ஒரு ஸ்மார்ட் தொகுதியை மாற்றி காட்டுங்களேன், அப்புறம் தமிழகத்தை பற்றி பேசுவோம், அப்புறம் அதிமுக மேலே குற்றச்சாட்டுகளை பற்றி பேசுவோம். பேச முடியாது. ஒவ்வொரு படம் வரும்போது இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தில் எல்லாரும் உட்காந்துட்டு அவங்கவுங்க கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கிறதுக்காக எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. படம் பார்க்காம என்னால் எதுவும் பதில் சொல்ல முடியாது. நேற்று மட்டும்தான் பேப்பரில் பார்த்தேன், அந்த படத்தில் மெயின் கேரக்டர் யார் மேலே அந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கோ அந்த அம்மாவுக்கு மட்டும் எந்த உதவி பண்ணலை, அந்த படம் எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட கேட்கவே இல்லைன்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு சூர்யா அவர்கள் தான் பதில் சொல்ல முடியும். என்னால் அது என்னங்க, என்னங்க, நான் பாலிடிக்ஸில் நிறைய இருக்குங்க. இப்போது சூர்யா சருக்கு ஆதரவு தெரிய வைக்கலைன்னா யாருமே வந்து வேலை செய்யலைன்னா அர்த்தமா? அதனா சமூக உலகத்தில் வந்து ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் வந்து கூட நிற்கிறோன்னு அர்த்தமா? இல்லையே,
நான் படமே பார்க்கலையே படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னால பதில் சொல்ல முடியும் எட்டி உதைச்சால் 1 லட்சம் ரூபாய் தரணும் பாமாக்க அறிவிக்கறாங்க அத பாமாக்க கிட்ட கேளுங்க நான் பாமாக்க கிட்ட சொல்றாங்கன்னா பாமாக்க கிட்ட கேளுங்க நான் பாமாக்கோட ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாரும் அவங்கவங்க கருத்து சொல்வாங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது அவ தன்னை எப்படி பாதுகாக்கணும்னா சூர்யா சார்க்கு நல்லவே தெரியும் மேம் இது மாதிரியான சூழல்ல நடிகர்கள் வந்து பின்னிக்கணும்ன்றது ஒரு முக்கியமானது பாக்குறீங்களா இல்லட்டி அவங்களே சமாளிச்சிக்கலாமா அப்படி பாக்குறீங்களா அப்படி இல்ல இந்த மாதிரி சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்விட்டர் அக்கவுண்ட் Facebook இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க தன்னுடைய கருத்துக்கள் கொடுக்கும்போது அதுக்கு மேக்ஸிமம் பதில் கொடுக்காம இருந்ததா நல்லா இருக்கும் இது வந்து முதல் தடவை கிடையாது பல தடவை வந்து நடிகர் நடிகைகள் தாக்கி பேசி இருக்காங்க நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகி விட்டது அவ்வளவுதான் சோ இந்த ட்ரெண்ட்ல இருந்து மாறி நம்ம வரணும் நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு சூர்யா அவர்கள் தன்னுடைய NGO மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த சூர்யா அவர்கள் தான் வந்து என்ன டெபாசிட் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்காங்க எத்தனை குழந்தைகள் படிக்க வைக்கறாங்க அது இதே சமூக வலைத்தளத்துல இருக்குிறதுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் சோ சும்மா யாரோ வந்து பேசுறதுக்காக உடனே இதுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ஆக்கணும்னு அவசியமே கிடையாது ஐ திங்க் we have better things to do in life thank you உங்களுக்கு 10 மணி சொல்லப்பட்டதா 10:30 சொல்லப்பட்டதா 10 மணி சாரி எனக்கு 10:30 சொல்லப்பட்டது சாரி கடைசி கேள்வி எஸ் அதாவது பாஜக சார்பில் நிவாரண உதவி கொடுக்குறீங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் காலையில இருந்து நிக்கிறாங்க வெறும் பிரெட் பாலுக்காக மட்டும் தான் எங்களை இவ்வளவு நேரம் நிக்க வச்சீங்களா அதுக்காக தான் மறை வச்சீங்களா பொதுமக்கள் கேக்குறாங்க யார் அதை எங்க வந்து கேட்க சொல்லுங்களே முன்னாடி கேட்டாங்க மேடம் ஓவர் அளவு இல்லைங்க அப்போ அத்தனை பேர் நிக்கிறாங்கல்ல நமக்கு வந்து பசி இருக்கும்போது ஒரு பீஸ் பிரெட் கொடுத்தாலும் அதுக்கு அது வந்து ஒரு அமிர்தம் மாதிரி நமக்கு தெரியும் பசியில் இருக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க ஒரு பிரெட் ஒரு பாலும் ஒரு பாக்கெட் பாலும் ஒரு பிரெட் கொடுத்தா அதோட வேல்யூ என்ன சரிங்களா இது வந்து அத்தனை பேர் இங்கே நிற்கிறாங்க பிரெட் பால் கொடுத்தது உங்களுக்கு பத்தலையாமா கண்டிப்பாக பண்ணலாமா நான் இல்லை சொல்லலை ரைட் என்னங்க பண்ணுறோம் ஒன்றுனா பண்ணுறோம் இது ஒரே தொகுதி இல்லை இதுக்கு முன்னாடி வந்து 1000 லைட்ஸ்ல போய் குடுக்குறதே ஒரு அஞ்சு கிலோ அரிசி கொடுத்துட்டீங்கனா நாங்க ஒரு அஞ்சு நாளை கூட வெச்சிருக்கோம் கண்டிப்பா கொடுப்போம் கண்டிப்பாக்கு மட்டும் நீங்க இப்ப சொல்றீங்க கண்டிப்பாக கொடுப்போமா இது நாங்க மட்டும் இல்ல எல்லா கட்சில இருந்து வரணும் நாங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அடி வச்சிருக்கீங்க ரைட் பார்த்து தோ போட போறாங்க அதான் நாங்க ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வச்சிருக்கோம் நீங்களே சொல்லிட்டீங்க இல்ல முதல் அடி எடுத்து வச்சு சொன்னீங்களேமா முதல் அடி எடுத்து வச்சிருக்க சொன்னீங்கல அது போதும் எங்களுக்கு கண்டிப்பா பண்றோம் இதுதான் ஆரம்பம் நேத்து நம்ம முன்னா நேத்து வந்து 1000 விளக்கு போகும்போது அங்க வந்து பிரெட் கொடுத்தோம் பிஸ்கட் கொடுத்தோம் பிளாங்கெட் கொடுத்தோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவங்களே சொல்லிட்டாங்க இது முதலடி இதுக்கப்புறம் நிறைய செய்வோம் ஆனா தேர்ந்தெடுத்தப்பட்ட எம்எல்ஏ எங்க நான் கேட்கிறேன் தேர்ந்தெடுத்தப்பட்ட எம்எல்ஏ எங்க இந்த தொகுதி அவருடைய தொகுதி தானே ஒரு பிரெட் பாலா அது கொடுத்தாரா வந்தாரா வந்தாராமா மலையாள பாதிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆகுது 4 நாள் ஆகுது வந்தாரா அவருடைய தொகுதி தானே இதா ஃபர்ஸ்ட் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இது பார்த்தாது திமுக இருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் இந்த பக்கமும் மக்கள் இருக்கிறாங்க இந்த தொகுதியை வாழ்ற மக்களும் அவருக்கு தான் ஓட்டு போட்டு போட்டு வாக்களித்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்காங்க யாருங்க அதனால தான் வரலையா தண்ணி நின்னாதான் வருவாங்களா மக்கள் பதில் சொல்றாங்க பார்க்கலாம் கேக்கலீங்க சொல்லட்டும் நேரம் வரும்போது ஆவாரா நேரம் வரும்போது இப்பதான் எங்களுடைய மாநில தலைவர் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்காரு முதலமைச்சர் ஆகணும்னு அண்ணாமலை அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தகுதி இருந்தா ஆவாரு அதில் யாராலும் தடுக்க முடியாது நன்றி இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்